உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ஆமா, வர்ற எல்லாவனுமே பசங்களா இருக்காங்க. நம்ம கிளாஸ்ல பொண்ணுங்களே இல்லையாடா. அங்க பாருடா. ஹலோ பாய்ஸ். வாவ். இதுதான் இத வச்சு நம்ம எந்த தடையும் இல்லாம வானத்துல ஈஸியா பறந்து போயிடலாம். பறந்து போறதுல விருப்பமே இல்ல. டே, பறந்து போனா சீக்கிரமா போயிடலாம்டா. அரண்மனைக்குள்ளேயே விட மாட்டான். கூட இருக்கோம். இன்னைக்கு நம்மள எங்க பலி கொடுக்க போறான்னு தெரியலையே. உங்களை செக் பாயிண்ட்ல மீட் பண்றோம். என்ன டோரா, காசை பார்த்ததும் பரவசம் ஆயிட்டான். டே மேரியோ, டே சரி புஜி, நாமளும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். டே டே, உனக்காக நான் கலெக்ட் பண்றேன். என்ன டோரா, காயில கை வச்சா கடிக்க வரான். உனக்கு தெரியுமா? அப்படி ஒரு ஆணியும் இல்ல. நம்ம சரக்கு நம்ம கைய விட்டு போயிடுச்சு. என்னடா சொல்ற? இனிமே நமக்கு அடிக்க வசதியா இருக்கவன மட்டும்தான் வேலைக்கு வச்சுக்கணும். புரியுதா? அது ஜெனரல், நான் வந்து நீ இது வர சொன்னதே தூக்கு மாட்டி சாவுற அளவுக்கு தான் இருக்கு. அது ஜெனரல், நான் கேஷுவலா தான் சொன்னேன், நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் ஜாடி, தீனால் சுட்ட பொன் உள்ளாரம், ஆறாது நாவினால் சுட்ட வடு, தென்பாண்டி சீ மயிலு, தேரோட வீதியிலு, மாட்போல வந்தவனு, யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. இங்க பாரு மேரியோ, உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இதெல்லாம் பண்ண சொன்னதே உன்னோட. துரோகி, துரோகிங்களை பக்கத்துல கூட வச்சிருக்க கூடாது. என்ன மாரியோ, பேரை கேட்டா சும்மா அதறதுல்ல. லூஞ்சி, ஏன் அப்படி பண்ண? நான் உன்னை எவ்வளவு நம்பணும் தெரியுமா? உன்னை நம்ப வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஏன் இப்படி பண்ண லூஞ்சி?
அம்மா நம்மள எப்படிலாம் பாத்துக்கிட்டாங்க. என்னால அந்த ஓட்டை குடிசையில இனிமே வாழ முடியாது மேரியோ. பிரின்சஸ் கிட்னாப்ல வர காசை வச்சு நான் அரை ஏக்கர் கிரவுண்ட் வாங்கி அதுல ஒரு அரண்மனை கட்ட போறேன். நீ வேணும்னா என் சைடு வந்துடு. லூயிஜி, நான் பிரின்சஸ கூட்டிட்டு போகலனா அந்த ராஜா என்ன கொண்டுடுமா? அதுக்கு நீ பிரின்சஸ கூட்டிட்டு போனாதானே. இட்ஸ் ஹீரோ டைம். உன் ஃப்ரெண்ட்ஸ வச்சு என்ன தீத்து கட்டலான்னு பாக்குறியா? மன்னிச்சிரு லூயிஜி, என்ன மன்னிச்சிரு. நான் அம்மா கிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. என்ன பண்ற? என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி மேரியோ. ஏண்டி உன்னால என் கையாலேயே என் தம்பிய கொல்ல வச்சுட்டேடி. என்னடா சைக்கோ மாதிரி எல்லாரையும் கொல்றான்? அததானடா நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்ல ட்ரை பண்றேன். அவன் நிஜமாவே ஒரு சைக்கோ தான்டா. எதுக்குடா என்ன ரகசியமா பார்க்கணும்னு சொன்னீங்க? எல்லாம் அந்த ஜானிய பத்தி பேசதான். உனக்கு அவன் மேல எவ்வளவு கடுப்பு இருக்கோ அதை விட அதிகமா எங்களுக்கு இருக்கு. நான் நீங்க அவனோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். அதெல்லாம் எப்பவோ குழி தோண்டி புதைச்சிட்டோம். சாரி ஆஷ், அவன் ஜானிய பத்தி பேசினாலே எமோஷனல் ஆயிடுவான். இப்போ எதுக்கு அபூர்வ சகோதரர்கள் கமல் மாதிரி பண்ணிட்டு இருக்க? இப்ப என்னதான்டா சொல்ல வரீங்க? அவனை சரி நான் கிட்ட இருந்து பிரிச்சாகணும். அட பாவீங்களா, இதுதான் அந்த ரகசிய மீட்டிங்கா? டே, இவனுக்கு எப்படிடா நம்ம சீக்ரெட் மீட்டிங் தெரியும்? தெரியலையப்பா. என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணீங்க பாத்தீங்களா? அது ரொம்ப சிறப்பான விஷயம். ஆனா அதுல என்னையே ஒரு மெம்பரா போட்டீங்க பாத்தீங்களா? அது இன்னும் சிறப்பான விஷயம். டே, குரூப்ப ஸ்டார்ட் பண்ணது எவன்டா? அது வந்து சாரிப்பா, மறந்து அவனை ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க என் மேல கடுப்புல இருக்குது எனக்கு புரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு காதலுங்கிறது பூ மாதிரி, ஒன்னு போனா இன்னொன்று வரும். ஆனா ஒரு சில பேருக்கு அது அந்த பூ பூக்கிற செடி மாதிரி, ஒரு செடி போச்சுன்னா வெளியே கொண்டு வரேன். என்னடா முறைக்கிற? நான் தான் முறைக்கவே இல்லையே. எவ்வளவு தைரியம் இருந்தா எதிர்த்து பேசுவ? என்ன ப்ரூஸ் பண்ற? பாத்தா எப்படிடா தெரியுது, உன்னை பொழந்து எடுத்துட்டு இருக்கா. நீ எனக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க ப்ரூஸ். இந்த ஒரு வாட்டி உன்னை மன்னிச்சு விடுறேன். இனிமே இந்த மாதிரி ஏதாவது பார்த்தேன். பார்த்தா என்ன செய்வ? பார்த்தா மறுபடியும் மன்னிச்சு விட்டுருவேண்டா. இதுக்கு போய் லேசர் பீம்லாம் எவனாவது யூஸ் பண்ணுவானா? சரி வா, நானே உன்னை பேட் மொபைல கொண்டு போய் டிராப் பண்றேன். இப்ப பாரு என் பேரு ஷின்சன், எனக்கு இல்ல டென்ஷன். நான் யாரையும் பண்ண இல்ல மென்ஷன். இங்க தாத்தாவுக்கு வருது பென்ஷன். இடண்டனக்கா இடனக்கனக்கா இடண்டனக்கா. இது என்னடா டான்ஸ்? இப்ப பாரு, அலுமா டோலுமா இசாலக்கடி மாலுமா, தேச்சி கழிச்சுன்னு கிராக்கி விட்டா சாலுமா. ஐயோ போச்சே. இதுக்குதான் ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்றது. புஜ்ஜி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இதுக்கு மேல ஆகுறதுக்கு அங்க என்ன இருக்குடோரா? சும்மா ஆடிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. ஹாய் சரீனா. ஹே ஹட்டோரி. என்ன, பார்ட்டியா நல்லா என்ஜாய் பண்றியா? ஆமா ஹட்டோரி, ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஜானி கிட்ட இந்த பார்ட்டிக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். அப்படியா? வாவ், சூப்பர் ஹட்டோரி. சரி சரீனா, அப்புறம் பாப்போம். என்ன, எல்லாத்தையும் வாங்கிட்டியா டோரா? ஃப்ரெண்ட்ஸ், உங்க கண்ணுக்கு பில் போடுறவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுதா? ஆரம்பிச்சிட்டாளா? சொல்லுங்க. ஆனா ஆமா டோரா, உன் பின்னாடி தான் இருக்காங்க பாரு. ஓ அப்படியா? ஹலோ, இதா பில்ல போடுங்க. ஹலோ, நான் இங்க இருக்கங்க. சாரிங்க, அவளுக்கு லைட்டா? இல்ல இல்ல, ரொம்பவே கண்ணு தெரியாது. இத பில் போடுங்க. எவ்வளவு நேரம் தாண்டா உங்களுக்காகவே வெயிட் பண்றது? சாரிப்பா, செரீனாவும் ஜானியும் குறுக்க வந்துட்டாங்க. அவளை மறக்கத்தான் நம்ம போக்கிமான் பிடிக்க போறோம். இப்ப போய் அவளை ஞாபகப்படுத்துற. சாரிப்பா,
இனிமே ஞாபகப்படுத்த மாட்டேன். யாருடா? அதான் அந்த செரினாவையும் ஜானியையும். இப்பதானடா சொன்னேன், இப்பதானே சொன்னேன். என்னதுப்பா? அவங்க ரெண்டு பேரையும் ஞாபகப்படுத்தாதேன்னு. எந்த ரெண்டு பேரு? அதான் அந்த செரினா. அவளை மறக்க போக்கிமான் பிடிக்க வந்தா இங்கே வந்து அவளை ஞாபகப்படுத்துறியாடா. இவங்க தானா அது? அவன் நம்மள குறு குறுன்னு பாக்குறான்பா. என்ன பெண்ணு தெரு தெருன்னு முழிக்கிறானுங்க. அதானே, வா போய் பாப்போம். ஏன்பா, நம்மள பார்த்துதான்பா வரானுங்க. டேய், எனக்கும் பயமா தான்டா இருக்கு. கண்ணுல பயத்தை காட்டாம நெஞ்சு நிமித்தி வச்சுக்கோங்க, அப்பதான் கெத்து மெயின்டைன் பண்ண முடியும். இவ்வளவு மேல இல்லடா, பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் நம்மள பார்த்து டம்மின்னு சொல்லிட்டு இருக்கான்டா. எது டம்மியா? அவனா டிங் டே. டேய், என்னடா பண்ண போறே? நான் மட்டும் சொல்லு ஜானி, அவனை இப்பவே பொளந்து எடுத்துறேன். சும்மாறா, இவனுங்கள நான் சமாளிக்கிறேன். ஆனா அவங்க நான் ஸ்கூல்ல இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. கவலைப்படாத புஜ்ஜி, நான் உன்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன். நீயா? நீ எப்படி காப்பாத்துவ? அதானே, ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லு டோரா. சார், ஏஜென்ட் டோரா ஹியர், கமாண்ட் இன்சார்ஜ் ரிப்போர்ட்டிங். மாஃபியா கேங் ஸ்கூலுக்குள்ள அடிதான் இருக்காங்க, சீக்கிரமா ஃபோர்ஸ் அனுப்புங்க. ஐயோ, நம்ம டோரா முழு பைத்தியமா மாறிட்டாளா? சும்மா இருந்துச்சு. பாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. ஹலோ பாஸ். சொல்லு ஜேம்ஸ். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்ன ஓடி போன பொண்டாட்டி தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது இல்ல பாஸ். அப்புறம் என்னடா குட் நியூஸ்? அதான் உங்க எல்லா பக்கம் போய் தேட சொன்னேன்ல. அவங்கள தான் பாஸ் தேடிக்கிட்டு இருந்தோம், அப்பதான் நாங்க நைஸ் ஃபியூரியா கண்டுபிடிச்சோம். என்னது? மைக் ஃபியூரியா? ஓகே, வேர்ல்ட் டான் டீம் ராக்கெட். இப்போவே என்னோட ஹெலிகாப்டர் அனுப்புறேன். பாஸ், அப்போ உங்க பொண்டாட்டி? அவ போனா போயிட்டு போறா, நமக்கு பிசினஸ் தான் முக்கியம். பாருங்க. என்ன